இந்த டாப்பி வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டிராப்டரை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் லைன், இந்த ஹேண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன், ரைட் ஹேண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சிக்கிறேன். அப்போ தான் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நேராக இந்த டாப்பியும் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஃப்ரண்ட் வியூவும் டாப்பியும் ஒவ்வொரு ஒன்றுக்கொன்று நேராக இருக்கா, கொஞ்சம் தள்ளி போயிடும், ரைட்டுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த ஃப்ரண்ட் வியூனுடைய ரெண்டு ஹேண்ட்லேருந்தும் நான் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை நான் வரைகிறப்ப, ஓகேயா, வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், டிராப்டரை செட் பண்ணியிருப்பீங்க, இதை அப்படியே வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு நேராக ஒரு வெர்டிக்கல் லைன், அதே மாதிரி இது இந்த ஹேண்டிலிருந்து வச்சு இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ரைட்டுங்களா? அப்படி வரைகிறது தான் நம்ம வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன். வெர்டிக்கலாக செங்குத்து போடாக வரைகிறதுனால அது வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் சொல்கிறோம். அப்போ தான் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நேராக இந்த டாப் வியூ கிடைக்கும், ஓகே? இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று மாறிடும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? அதே மாதிரி சைடு வியூ நம்ம இப்போ இந்த ரைட் சைடோ இல்லை லெஃப்ட் சைடோ வருதுன்னா ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரையணும், அப்போ தான் இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நேராக சைடு வியூ இருக்கும், ஓகே? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சாச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃப்ரண்ட் வியூக்கும் டாப்பிக்கும் இடையில கேப்பு ஒரு 30 to 40 mm இருக்கிறாப்புல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஒரு 40 mm நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறேன். 30 mm 40 mm ரெண்டில் எது வேணுமா நீங்கள் எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிறது நல்லது தான், ஏன்னா இந்த டைமென்ஷன் அப்புறம் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூலாம் எழுதுகிறாப்புல இருக்கும். 40 mm எடுத்துக்கோங்க, பெஸ்ட்டு தான். 30 mm எடுத்துக்கோங்க, அது உங்கள் சாய்ஸ், ஓகே? 30 to 40 mm சரியான சைஸ், ஓகே? அப்போ இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து ஒரு 40 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைகிறேன். அப்போ எனக்கு இந்த லைன் கிடச்சிரும். அப்போ ஃப்ரண்ட் வியூனுடைய நீளம் என்னவோ டாப் வியூலையுடைய நீளம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஃப்ரண்ட் வியூவில் என்ன நீளமோ அதுதான் நம்மளுக்கு டாப் வியூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூவில் நீளம் ஒரே அளவு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? சரி, இப்போ நம்ம இந்த ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சாச்சு. அடுத்தது நம்மளுக்கு என்ன அப்படின்னா இதனுடைய அகலம் வரணும் டாப் வியூவில். அப்போ அகலம் எவ்வளோ சார் அப்படின்னா 35. அப்போ ஆல்ரெடி வரைஞ்ச வெர்டிக்கல் லைனில் ஒரு 35 mm ஒரு மார்க் பண்ணிக்கலாம், ஓகே? அப்போ எனக்கு இந்த அகலம் கிடச்சிரும், ரைட்டுங்களா? தென் அடுத்தது இந்த ஹரிசாண்டல் லைன் வரையணும். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த அளவு எவ்வளவு? அப்போ இது எவ்வளவு நம்ம பார்த்தோம் கால்குலேஷன் மெத்தடில், 22.5, ஓகேங்களா? இதுலேருந்து இது 15, இங்கே இருக்கு பாருங்கள், இதுலேருந்து இது 7.5 அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ இதுலேருந்து இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 22.5. அப்போ மறுபடியும் இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். வரைஞ்சி 22.5 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன், ரைட்டுங்களா? அல்லது ஒரு ஹரிசாண்டல் லைனை 22.5 mm நான் வரைகிறேன், ஓகே? வரைஞ்சி மறுபடியும் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். அதனுடைய அளவு எவ்வளவு? 15. மறுபடியும் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன். இந்த அளவு எவ்வளவு பாருங்கள் நேராக, இது எவ்வளவு? 15. அப்போ இது எவ்வளவு? 15, ரைட்டுங்களா? அப்போ இந்த அளவு எவ்வளோ சார் அப்படின்னோனா 15. மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். அப்போ இது எவ்வளோ சார் அப்படின்னா இது 15. அப்போ இதுவும் 15. மறுபடியும் இது என்ன சார் அப்படின்னோனா இங்கேருந்து இது 22.5, அப்போ இதுவும் 22.5. மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். அப்போ எவ்வளோ சார்? 35. அப்போ வெர்டிக்கல் லைன் 35 mm வரைகிறப்ப இந்த டாப் ஹரிசாண்டல் லைனோட இது ஜாயிண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரீம் பவுண்ட்ரி கிடச்சிருச்சு. தென் அப்புறம் நம்ம நம்மளுக்கு இன்னர் பாக்ஸை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வேண்டிய டாப் வியூ ஆவர். அப்போ இந்த அளவு என்ன? இது 10. அப்போ இந்த அளவு என்ன? இதுவும் 10. அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, ஓகே, இந்த பாக்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா இதை வரைகிறது நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகே? அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னா இதனோட அளவு எவ்வளவு? 10. அப்போ இந்த டாப் சர்ஃபேஸ்லேருந்து இதில் ஒரு 10 mm வெர்டிக்கல் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட்டை. இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிட்டேன் அப்படின்னோன்னா இந்த பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சி. தென் அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் நம்ம வரையணும், ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து என்ன இந்த அளவு, இந்த அளவு, இதுலேருந்து இந்த அளவு, இதுலேருந்து இந்த அளவு நம்மளுக்கு வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா அளவு பார்க்குறேன். அப்போ இந்த பாக்ஸ் வேணும்னா இங்கேருந்து இந்த அளவு வேணும்,
எவ்வளவு அது இங்கே இருக்குது பாருங்கள் 15. அப்போ இதுலேருந்து ஒரு 15 mm மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட்டு, இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். அப்போ இந்த பாக்ஸ் ஓவர். இதுலேருந்து இது என்ன அளவு? ஆல்ரெடி நம்ம பார்த்தா தான் 7.5, ஓகேங்களா? இந்த அளவு 7.5, இது 15. இதுலேருந்து இது எவ்வளவு? 7.5 நம்ம கால்குலேஷன் மெத்தடில் பார்த்தோம். அப்போ இதுலேருந்து ஒரு 7.5 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து இந்த 15 mm ஒரு 7.5 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சேன்னா அப்போ இந்த பாக்ஸ் நம்மளுக்கு கிடச்சிடும். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா, இங்கேருந்து இந்த அளவு இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம், கால்குலேஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அப்போ இதுலேருந்து இது எவ்வளவு? இது 15, இதுலேருந்து இது எவ்வளவு? 15. அப்போ இதுலேருந்து மறுபடியும் ஹரிசாண்டல் லைனில் ஒரு 15 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண அந்த 15 mm ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சேன்னா இந்த லைன் நம்மளுக்கு கிடச்சிடும். தென் மறுபடியும் இந்த அளவு எவ்வளவு? இது 15, அப்போ இதுவும் 15. அப்போ இதுலேருந்து ஃபர்தராக ஒரு 15 mm மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு பாயிண்ட்டை. மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டு ஹரிசாண்டலில் மார்க் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஹரிசாண்டல் லைனில் தான் அந்த பாயிண்ட் 7.5 mm, ரைட்டுங்களா? 7.5 mm நான் என்ன பண்ணியிருக்கேன்? மார்க் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து மறுபடியும் ஒரு வெர்டிக்கல் லைனை வரைகிறேன். அப்போ எனக்கு இந்த லைன் கிடச்சிடும். அப்போ நம்மளுக்கு வேண்டிய 5 boxes நம்மளுக்கு என்ன ஆயாச்சு அப்படின்னோன்னா கிடச்சிருச்சு. எப்படி? இந்த வெர்டிக்கல் லைன் நம்ம சரியான அளவுக்கு வரைகிறப்ப நம்மளுக்கு வேண்டிய இந்த பாக்ஸஸ் சரியான அளவில் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு 2 boxes இருக்குது. இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று, இந்த ஒரு பாக்ஸ், ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா இந்த அளவு வேணும். அப்போ இந்த அளவு எவ்வளவு? இது 10, இதுவும் 10, ரைட்டுங்களா? அப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் இதுலேருந்து ஒரு 10 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி இந்த ஹரிசாண்டல் லைனோட ஜாயின் பண்ணுறேன். அப்போ இந்த பாக்ஸ் ஓவர். அடுத்தது இதே மாதிரியே இந்த எண்டில், இந்த எண்டுலேருந்து இந்த ஹரிசாண்டலில் ஒரு 10 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். ஏன்னா இங்கே 10 mm கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபர்தராக இந்த மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 10 mm மார்க் பண்ணியிருக்கோம் அந்த ஹரிசாண்டல் லைனில், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சி இந்த ஹரிசாண்டல் லைனோட ஜாயின் பண்ணிடுறேன். அப்போ இந்த பாக்ஸ் எனக்கு ஓவர். அப்போ எல்லா லைனுமே நம்ம என்ன பண்ணியாச்சு? இப்போ கம்ப்ளீட் பண்ணி நம்மளுக்கு தேவையான பாக்ஸ் எல்லாம் வரைஞ்சாச்சு. அப்போ என்டையர் டாப் வியூ ஓவர். இந்த டாப் வியூவில் ஏதாவது ஹிடன் பார்ட் இருக்கான்னு அடுத்த யோசனை பண்ணும். இப்போ நம்ம வரைஞ்ச எல்லாமே விசிபிள், தெரிகிற சர்ஃபேஸஸ் வரைஞ்சோம். ஹிடன் பார்ட் தெரியாத சர்ஃபேஸ் எதாவது இருக்கான்னு பார்த்தோம், பட் எதுவும் இல்லை. அதனால் இதில் ஹிடன் டீட்டெயிலுக்கு வர்ற வாய்ப்புகள் இல்லை. இப்போ டாப் வியூ ஓவர், தென் நீங்கள் அடுத்தது தேவையான டைமென்ஷனை குறிச்சிட்டோன்னா நம்மளுக்கு என்டையர் டாப் வியூ முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு இந்த டாப் வியூ கால்குலேஷன் மெத்தட் படி வரைஞ்சேன். இப்போ நீங்கள் வந்து இந்த இன்னர் வேல்யூலாம், நான் வந்து இந்த இன்னர் பாக்ஸ் வரைகிறதுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அளவு எடுத்து இதுலேருந்து இது எவ்வளவு, இதுலேருந்து இது எவ்வளவு, இதுலேருந்து இது எவ்வளோன்னு பார்த்து நம்ம வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இந்த டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணோம் இன்னர் டீட்டெயில். இதே இது ப்ரொஜெக்ஷனில் நம்ம அளவு நம்ம வந்து எடுக்காமலே வரைஞ்சிடலாம். அதுக்கு தான் நான் இங்கே எல்லோ லைன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், புரியுதுங்களா? பட் என்னென்னா, பட் கிளாரிட்டி வேணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து சரியாக வராமல் போயிடும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த லைன் வேணும்னா நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாக்ஸுக்கு பாருங்கள், இந்த லைனுக்கு இங்கேருந்து வரைஞ்சி, ஏன்னா இதனுடைய டாப் வியூ தான் இங்கே வரும். இங்கே நின்று நீங்கள் இதை பார்க்குறாப்புல, இந்த ஃப்ரண்ட் வியூவை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மேலே நின்று இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், அதுதான் இந்த பாக்ஸ். அப்போ இந்த லைனை இதுக்கு நேராக வரைஞ்சி ப்ரொஜெக்ட் பண்ணனா, வெர்டிக்கல் ப்ரொஜெக்ட் பண்ணி இதுக்கு நேராக ஒரு லைனை வரைஞ்சேன்னா, அதே மாதிரி இதுலேருந்து வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி இது ப்ரொஜெக்ஷன் லைன் வரைஞ்சி இந்த லைனை வரைஞ்சேன்னா இந்த பாக்ஸ் ஓவர். சேம் வே இதே மாதிரியே இந்த சர்ஃபேஸ் வேணும்னா இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன், மறுபடியும் இந்த டேப்பர் வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன். ஓகே, தென் இந்த இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னோன்னா இந்த லைன், தென் ஃபர்தராக இந்த லைன். இந்த எண்டு மட்டும் உங்களுக்கு கரெக்டாக
தெரியும், ஏன்னா டாப் வியூ நேராக வரணுன்றதுனால ஃப்ரண்ட் வியூலேருந்து வரைஞ்சிருப்போம். த ரிமைனிங் பாக்ஸ் இன்னர் பாக்ஸ் வர்றதும் சரியாக அந்த ப்ரொஜெக்ஷன் லைனை, வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன் லைனை வரைஞ்சோம் அப்படின்னோன்னா நம்மளுக்கு கிடச்சிருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த எல்லோ கலரில் நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அந்தந்த பாக்ஸுக்கு நேராக. ஓகே, பட் இதுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். இப்போ இது ஃப்ரண்ட் வியூ தானே, கீழே உள்ளது டாப் வியூ. இப்போ இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து டாப் வியூ வரைகிறீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேலே நீங்கள் நின்று இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணும். அப்போ என்னென்ன சர்ஃபேஸ் தெரியுமோ அதை இங்கே அப்படியே அது அதுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த இன்னர் டீட்டெயில் கிடச்சிரும். ஓகே, இது வந்து இந்த பவுண்டரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா தேவையான சர்ஃபேசஸை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த இன்னர் டீட்டெயிலை கொண்டு வந்துடலாம். நம்ம தான் ரஃப் ட்ராயிங்கை தனியாக வரைஞ்சிட போகிறோமே, அப்போ உங்களுக்கு இதுதான் ஆன்சர் இருக்க போகுது. அப்போ அந்த ஆன்சருக்கு தேவையான சர்ஃபேசஸை என்ன பண்ணுங்க அப்படின்னோனா ஃப்ரண்ட் வியூலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்குறப்ப நம்மளுக்கு தேவையான இந்த வடிவம் கிடச்சிடும். இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தடையும் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கால்குலேஷன் மெத்தட், ப்ரொஜெக்ஷன் மெத்தட், இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கங்க. கால்குலேஷன் மெத்தட் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வர வாய்ப்புகள் இல்லை, பட் கால்குலேஷனில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். இன்கேஸ் சில இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாப்புல இருந்துச்சுன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதனால் ரெண்டு மெத்தடையும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயம். ஓகே, இதோட ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ஓவர். எப்படி இதை நம்ம வரைகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதோட நம்மளுக்கு தேவையான சம்மு ஓவர். ஃபர்தராக நான் வந்து எப்பயுமே ஒரு சம்மை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்ததாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்தந்த விஷயம்லாம் இம்பார்ட்டன்னு, அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வழக்கம் போல் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா கற்றுக்கங்க. என்னோடய லெக்சரில் ஒவ்வொரு டாப்பிக்லையுமே பேசிக்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் சால்வ் பண்ணியிருப்பேன் ஒவ்வொரு சம்மையும். அதனால் பேசிக்ஸை பார்த்துட்டு ப்ராப்ளத்துக்கு வாங்க. அடுத்தது பென்சில் யூஸ். இந்த சம் ஃபைனல் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா 2H லைட்டாக வரைங்க. எல்லாம் வரைஞ்சி முடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படிங்கிறப்ப தேவையில்லாத லைனை அழைச்சிருங்க. தேவையானதை மைக்ரோடிப் பென்சில் எடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா டார்க் பண்ணிக்கோங்க. அப்படி டார்க் பண்ணுறப்ப உங்களுக்கு தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ், தென் லெட்டர்ஸ், நம்பர்ஸ், ஆரம்ஆர்க், ஆரம்ஆர்க் 3:1 இருக்கணும், ஷேர் பண்ணியிருக்கணும் ரைட்டுங்களா. இது மாதிரி டார்க் பண்ணுங்கள். அதை நீங்கள் புக்கில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. புக்கில் எது பழியன்னு டார்க்காக இருக்கோ அதெல்லாம் வந்து மைக்ரோடிப் பென்சில், எதெல்லாம் டிம்மாக இருக்கோ அதெல்லாம் 2H பென்சில். ஓகே, தென் அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம், ஒரு செம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான எல்லா டூல்ஸையும் கைவசம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த செம்மை உங்களால் சரியான அளவுலையும் நீட்டாகவும் வரைய முடியும். அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்கிறது ஃபைனல் பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக. இதே செம்மு இன்னொரு எக்ஸாமில் உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னோன்னா ஒரு அளவை மட்டும் மாற்றி வரலாம். 1-2 அளவை, இப்போ 60னா 80 வரலாம், 35னா 40 வரலாம். அப்படி வந்தால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என்ன அளவோ அதுக்கு தகுந்தாப்பில் என்ன ப்ரொசீஜரோ வரைஞ்சோன்னா அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சரை வரைஞ்சிடலாம். அப்படி இல்லை அளவு மாற்றாமல் இந்த சம்மு அதாவது ஆப்ஜெக்டே மாற்றுவாங்க. மாற்றினா என்ன, நம்ம ப்ரொசீஜர் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னோன்னா டெஃபினட்டாக எந்த சம் கொடுத்தாலும் நம்மளால் வரைய முடியும். இந்த லெக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள்.
டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.